இனிய உறவுகளே, இது ஒரு கண்ணீரின் அழுகை. வேதனை ததும்பி விழிகளில் கொட்டும் கண்ணீரின் சொல்வடிவம், உயிர் முழுதும் நிறையும் வேதனையின் படிவம். நா முத்துக்குமார், தமிழின் செல்லப்பிள்ளை. கவிதை எழுதுவதை நிறுத்தி கொண்ட ஒரு தினத்தில் சுத்தமான நல்லவனை சத்தமில்லாமல் கொன்றுவிடுகிறது ஈவில்லா மரணம். நீண்ட நெடிய பயணத்தில் உன் நிழலிலும் நின்று நீர் அருந்தி சென்றது தமிழ். பிணி உன்னை பீடித்ததாய் விம்மி தேம்புகிறோம், நோய் மட்டுமே காரணமா முத்துக்குமார்? பூக்களை விட மிருதுவான மனம் கொண்டவன் நீ, அதனால்தானோ நோயும் உன்னுள் எளிதாக புகுந்தது? உறுப்பு மாற்று சிறப்பு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்பட்டது 40 லட்சமாம். நீ பெற்று இருப்பின்றி திரும்பி உன் அலமாரியில் படுத்திருக்கும் காசோலைகளின் மதிப்பு 70 லட்சமாம். மோசடி பாவிகளுக்கு உன் அகாலத்தில் பங்கில்லையா? தெரியும், நீ அவர்களையும் போகட்டும் என்றே ஆசீர்வதிப்பாய். நீ தானம் கொடுத்து கொடுத்தே கடனானவன், ஒருவேளை காலனுக்குமே தானம் தந்தாயோ? எவர் கேட்டாலும் கொடுப்பாய், மரணத்திடமும் அவ்வாறே மறுமொழி கூறலியா முத்துக்குமார்? இருமுறை தேசிய விருது பெற்றாய், ஒருமுறை கூட விழா இல்லை. இந்த பாழாய் போன தேசத்தில் இரங்கல் தெரிவிக்கத்தான் எல்லோரும் கூடுவார்களோ? மரணம் அழைத்து சென்ற பிறகுதான் பாரதியையே நன்றாய் பார்க்க தொடங்கியது பாழும் தமிழினம். இந்த இழி நிலைக்கு எவர் மீது பழி போடுவது? என்னையும் சேர்த்து தமிழ் இனத்தையே குற்றப்படுத்துகிறேன். இனியாவது வாழும் காலத்தில் வாழ்த்த வருவோமா? நீ மொழிக்கு கூட வலிக்காமல் கவிதை செய்தவன், அத்தனை வலிகளை எப்படி தாங்கினாயோ? நிலை பெற்றவனே, உன் நிழற்படத்திற்கு முன் நின்று அழுகிறது தமிழும். எவர் அழுதாலும் கண்ணீர் வந்து துடைத்து விடுமாம். இன்று கண்ணீர் அழுகின்றது, எவர் வந்து துடைத்து விடுவார்? கண்ணீரை தவிர யார் வந்து ஆறுதல் கூறி ஆறும் இந்த வேதனை? காலம் முழுக்க காற்று வந்து செய்யும் உன் பாடல்களுக்கு ஆராதனை. பேரன்புடன், சட்டாம்பிள்ளை.